அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, ராகு கேது பெயர்ச்சி. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு ராகு கேது பெயர்ச்சி. ஏன் ஆவலோடு எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் தான் ஒன்றும் பார்க்கவே இல்லையே. எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு நான் பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது கிட்ட வந்து வந்து கை கூடுது, அப்புறம் நடக்க மாட்டேங்குது. அல்லது நல்ல முயற்சி எடுத்துட்டேன், எல்லாம் என் பேர்லாம் கொடுத்துட்டாங்க வந்துடுது, ஆனால் கோச்சிங் வரல, வேலை கிடைச்சிடுது, ஆனால் ஆர்டர் வரல. அப்போ உள்ள போயிட்டு வெளியில வரது. சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி டிக்கெட்டை கிழிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சீட்ல ஒருத்தர் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த கதையா? அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து, எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து உழைத்து செலவு பண்ணி, கெட்டா போயிட்டு இது நடக்கலன்னு தோற்று போய் திரும்பி வருவது இருக்கே, அது ரொம்ப கொடுமை. அப்போ கடகராசினியர்களே, எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? எனக்கு என் பைசா வரணும் சாமி, அடுத்தவங்க காசு எனக்கு தேவையில்லை. நான் உழைச்ச காசு எனக்கு வந்தால் போதுமானது. நான் கஷ்டப்பட்ட காசு எனக்கு வந்தா போதும் சாமி, அடுத்தவங்க காசு எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, அது கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் முன்னேற்ற தடைகளாக இருக்கலாம், முயற்சிகளாக இருக்கலாம். நிறைய கடகராசி அன்பர்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆவலோடு இந்த வருஷம் நமக்கு சூப்பரா இருக்கும், இந்த படம் நமக்கு அப்படியே ஹைலைட்டா தூக்கி கொடுத்துரும், இந்த படம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும், இந்த கம்பெனி தான் நம்மளை காப்பாத்த போகுது, இந்த கம்பெனி தான் நம்ம போய் ஜாயின் பண்ண போறோம், இதுதான் நமக்கு எதிர்காலம், இந்த கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைச்சிரும், இந்த காலேஜ் நமக்கு கிடைச்சிரும், இந்த படிப்பு நமக்கு கிடைச்சிரும், இந்த விசா நமக்கு கிடைச்சிரும், இந்த வெளிநாட்டு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும், அல்லது இந்த சினிமா துறையில ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், மீடியா துறையில நம்ம சேனல் தான் ரொம்ப டாப்ல வரப்போகுது, இந்த சான்ஸ் ரொம்ப மிகப்பெரிய சான்ஸ் சார் மீடியா துறையா இருந்தா. அப்ப பள்ளி மாணவர்களிலிருந்து வேலை தேடுபவர்களிலிருந்து தொழில் செய்பவர்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் வரையிலே உங்களுக்கான டார்கெட்டை வச்சுட்டு இதுதான் நடக்க போகுது, இதுதான் நமக்கு நடக்கும், இது இன்னும் ஏன் நடக்கலன்னு ஜாதகத்தை கையில வச்சுட்டு ஒவ்வொரு யூடியூபா திறந்துட்டு இது எதையாவது நல்லது சொல்றாங்களா, நமக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா, நம்ம பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இடதோஷங்களா, இந்த கம்பெனி வந்துருந்து இந்த இடத்துல நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இங்கேதான் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி, ஆனால் ஒரு ஒரு சின்ன விஷயம் நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணேன், அந்த ஆல்ட்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு சரியாக வரலை, ஒரு டோர்ஸ்லாம் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சரியாக வரல, வாஸ்து பிரகாரம் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தினேன், அதுலேருந்து ரொம்ப அடி சாமி, அப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நான். இப்படி பல விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிண்டு, அல்லது இதுதான் நமக்கு எதிர்காலம், நல்லது நடக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, கவலை வேண்டாம், இதோ வந்துவிட்டது உங்களுக்கான நல்ல காலம். 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு திரிகோண தொடர்பில் 9வது இடத்திற்கு மாறுகிறார். 9வது வீட்டுக்கு போறாரு, குறிப்பாக விவசாயிகள்லாம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே போல இந்த ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக சினிமா துறையில் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படி உங்கள் துறையில் நீங்கள் ஒரு பேங்கர்ஸாக இருக்கலாம், அல்லது ஃபைனான்ஸ் சப்மிட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ பணங்காசு பொறுத்தவரையில நிச்சயமா கடகராசி அன்புகளே, உங்க தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும், வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் கடகராசி அன்புகள். அது எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் சரிதான்,
என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க சாமி, நான் கொடுத்ததுக்கான பணம் என்கிட்ட இருக்கு. நான் அவருக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் பாருங்க, செக் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் 5 வருஷமா என்னை ஏமாத்துறாங்க, அந்த பணம் எனக்கு வருமா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், வித விதமான கதைகள், ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. நான் வேலைக்கு கொடுத்தேன், கம்பெனிக்கு கொடுத்தேன், பிசினஸ்க்கு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், உதவி பண்ணேன். அப்போ ஒவ்வொருத்தரும் வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த பணங்காசுகள்லாம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பர்கள். அதே போல குடும்ப தடைகள், குடும்ப தடைகளை பொறுத்தவரையிலும் இந்த ராகுவானவர் என்ன செய்வார்னா, நிறைய மறைமுகமான பிரச்சனைகளுக்கும் செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், அதெல்லாம் இந்த 2023ல இருக்குமா சாமி? நான் செய்வினைலாம் நம்புறதே இல்லை. மந்திர மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், நிச்சயமா அது சம்பந்தமான மன பயம் இருக்குமே. ஆனால் வீட்டில் தொடர்ந்து எல்லாருக்கும் ஹெல்த் வைஸ் ஒரு இஷ்யூஸ் வருது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, அடுத்த அடுத்த செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படுவது, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவி இடையே அதிகமான சண்டை சச்சரவுகள் வருவது, இதெல்லாமே இதுதான் ஒரு காரணம். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பவர்களே, அது மாதிரி செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான கால நேரங்கள் நல்ல காலம் பிறக்கின்றது. குறிப்பா வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வேலைக்காக வெளிநாடு போகணும், படிப்புக்காக வெளிநாடு போகணும், மாப்பிள்ள அங்க இருக்காங்க, பொண்ணு இங்க இருக்கு, அல்லது கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க, அல்லது விசா பிரச்சனை இருக்கு, நான் வெளிநாட்டில் தான் சாமி இருக்கேன். சரி, நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கலாம், உங்களுக்கு விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது அந்த ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள், சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, வீண் பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இமிக்ரேஷன்ஸ் அது சம்பந்தமான கேசஸ், வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சில வழிகள், ஒரு சில பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தரமாக இருக்கும் கடகராசி நேயர்களே. குறிப்பா குடும்பத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள், திருமணம் ஆனவர்களும் சிறப்பாக நல்லபடியா இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து கம்பியை நீட்டிப்பாங்க, அவங்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சு, அப்புறம்தான் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையாக இருக்கும். அதுபோல வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், 2க்கும் மேற்பட்ட திருமண யோகங்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த கடகராசிக்கு நம்ம சொல்லணும். அதே போல ஆரோக்கிய குறைவுகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த ராகு கேதுவால் அந்த கடன்லாம் மேபி நிறைய ரெடியூஸ் ஆகிறதுக்கு, கடனை அடைக்கக்கூடிய காலம்னு ஒன்று வரும், கடன் வாங்கக்கூடிய காலம், கடன் பெருகக்கூடிய காலம், கடன் அடைக்கக்கூடிய காலம், 3 விதமாக மாறும். அப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய காலமாகவும் அது உங்களுக்கு அமைகிறது. அதே போல குழந்தை பாக்கியம், பிரிந்த உறவுகள், இன்னும் சொல்ல போனால் தடைப்பட்ட திருமணங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்க உத்தியோகம், பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், பதவி உயர்வுகள், இந்த மாதிரி சப்ஜெக்டில் கூட நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குமே ஆனால், எனக்கு கொஞ்சம் நடக்கணுங்க சாமி, எதிர்பார்ப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 9வது இடத்திற்கு, பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு, குறிப்பாக குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடியனாலே இந்த குரு ராகு ஒரு மிகப்பெரிய நல்ல சுபயோகத்தை, சுபத்துவமான நல்ல பலன்களை கடகராசிக்கு வாரி வழங்குகிறார்கள். அந்த பலன்கள், அந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி.